ஹலோ கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தலைவரோட பிறந்த நாள் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் அன்சர்டன் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் அப்புறம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்க நீங்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தலைவர் அன்சர்டன் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம தலைவருக்கு மாஸ்க் ஆட்ற சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. தலைவர் அன்சர்டன் படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வேட்டையின் வைப்பாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக இருக்குது இந்த பேர் பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கும் போது இந்த படம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மூவி தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்து கணக்கு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டிஜி ஞானவேல் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்து வைப்பாருன்னு பார்த்தா இந்த படத்தோட வீடியோ பார்க்கும்போது தெரியுது இந்த படம் பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் படமாக இருக்க போகுது. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஜெயலர் 2 இருக்கும் போதுன்னு தோணுச்சு. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவலுச்சு. நம்ம தலைவருக்கு பார்த்தீங்கன்னா குறி வச்சா யாரோ உழுகணும்னு சொல்லி மாசம் டேல கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்க நீங்கள் தலைவர் 170 படத்துக்கு பார்த்தீங்கன்னா வேட்டைங்கிற டைட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்க நீங்கள் தலைவர் 170 படத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.